வணக்கம். அமெரிக்க வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்க கூகுள் தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை அவர்கள் செய்துள்ள ஏற்பாடு. அமெரிக்காவில் மாஸ்க் கட்ட போகும் முதலமைச்சர் ஸ்டாலின், இதை பத்தின மொழிவர் தொலைப்பு நம்ம பார்க்கலாம். தமிழகத்தை 2030 ஆண்டுக்குள் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார மாநிலமாக மாற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இலக்கு நினைத்துள்ளார். இதற்காக பல்வேறு புதிய தொழில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் தொழிலை எளிமையாக்கும் விதமாக பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு அதற்கான கொள்கைகளும் வெளியிடப்பட்டு வருகின்றன. அதன்படி சென்னையில் கடந்த ஜனவரி மாதம் உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தப்பட்டு அதன் மூலம் ரூபாய் 600,000 கோடிக்கு அதிகமான முதலீடுகளுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதை தவிர துபாய், அபுதாபி, சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் உட்பட பல்வேறு நாடுகளுக்கும் சென்று முதலீட்டாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் முதலீடு செய்ய வருமாறு அழைப்பு விடுத்தார். இவற்றின் பயனாக கடந்த 3 ஆண்டுகளில் 31 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் விதமாக சுமார் 10 லட்சம் கோடிக்கும் அதிகமான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக தற்போது தமிழகத்திற்கு மேலும் முதலீடுகள் ஈர்க்கும் விதமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் மேற்கொள்கிறார். இன்று 12:10 எமிரேட்ஸ் விமானம் மூலம் சென்னையிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். விமான நிலையத்தில் அமைச்சர்கள், திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வழியனுப்ப உள்ளனர். உயர்தர வேலைவாய்ப்பு, உயர்தர முதலீடு ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த பயண திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாளை காலை சான் பிரான்சிஸ்கோ செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கு நடைபெறும் முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்கிறார். அதேபோல் 31 தேதி புலம்பெயர்ந்த தமிழர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்துரையாடுகிறார். பின்னர் செப்டம்பர் 2 சிகாகோ செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கு 12 தேதி வரை தங்கியிருக்கிறார். அப்போது ஃபார்ச்சூன் 500 பட்டியலில் உள்ள சர்வதேச முன்னணி நிறுவனங்களின் தலைவர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார். குறிப்பாக கூகுள் தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர் பிச்சையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பேசுகிறார். ஏற்கனவே சுந்தர் பிச்சை அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தமிழகத்திற்கு வந்து சந்திக்க இருப்பதாக கூறப்பட்டது. இதற்கிடையே தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே அமெரிக்கா செல்ல இருப்பதால் கூகுள் தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை அவர்களை அங்கேயே சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த வகையில் தன்னை சந்திக்க வரும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்க கூகுள் நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கூகுள் நிறுவனத்தின் முக்கிய அதிகாரிகள் பலர் சேர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் அயலக தமிழர்களுடனான சந்திப்பு நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்க தடபுடலான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே அமெரிக்கா சென்றுள்ள தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா உள்ளிட்டோர் இதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். அமெரிக்காவில் 17 நாட்கள் தங்கி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு செப்டம்பர் 12 சென்னை திரும்புவார் என்று கூறப்படுகிறது. அமெரிக்கா செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அமெரிக்காவில் உற்சாகமான வரவேற்பு கொடுக்க பல்வேறு இடங்களில் பல்வேறு தடபுடலான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.